I'm gonna go to the bathroom.
கொண்டிருக்கிற தேட்சரவாளன் அவங்களுக்கு நான் அனுப்புறேன். அவர் அவங்களை நடத்துவார், அவர் அவங்களுக்கு பரிசுத்தமா வாழ உதவி செய்வார், அவர் அவங்களை செம்மையான பாதையில நடத்துவார். அவர் தேவ பக்தி உண்மையான பக்தியை கொண்டு வாழ அவர் உதவி செய்வார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்த ஒன்னே ஒண்ணுதான், உண்மையை ஒத்துக்கணும். அவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு மறைவானது என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, நான் இப்படிதான், என்னால முடியல ஆண்டவரே,
that Holy Spirit can reside in you. But the other thing, that Holy Spirit can reside over you. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வது ஒரு விஷயமாக இருந்தாலும் முழுவதுமாய் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வது மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து உன்னை வஞ்சித்து உனக்கு ஒரு முகமுடியை போட்டு அப்படியே ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போய் ஆத்துமாவை அழிக்க அவன் திட்டமிட்டிருக்கிறான். விடுதலைக்காக நன்றி. இந்த நாளில மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன கேட்டுக்கொண்டிருந்தோம்? தேவ பக்தி.
நமக்குள்ளாக இருக்கணும். தேவனுடைய பக்தியோட பல்லமே நாம் தனித்தவர்களாக இருக்கணும். ஆனால் அநேக வேளைகளில நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுகள் ஆகிறது, வேதத்தை வாசிக்கிறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம், ஆனாலும் நாம் நினைக்கிறதை நாம் செய்ய என்ன செய்ய முடியல. அநேக வேளைகளில் அதை செயல்படுத்த முடியாமல் நாம் என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். ஒவ்வொரு வருஷ துவக்கத்துல நாம் முடிவெடுக்கிறோம், தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்க போறேன், ஒரு இந்த இவ்வளவு வாத்து மக்களை நான் ஆதாயப்படுத்த போறேன், இப்படி பரிசுத்தமா வாழ போறேன், இந்த விஷயத்தை இனிமே நான் செய்யவே மாட்டேன், இப்படி பண்ணவே மாட்டேன். அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் அந்த வருஷத்தோட முடிவுல பார்த்தோம்னா எத்தனை நாள் செயல்படுத்தணும் என்று நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வசனத்துல நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாமல் இருக்கிறானோ அந்த மனுஷன் தன்னையும் கட்டுப்படுத்த முடியாது, மற்றவர்களாலும் அவனை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், வாரிப பிள்ளைகளை பார்க்கிறோம், பேரண்ட்ஸ் ஆல் அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அநேக வேளைகளில் நாமே இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை, அதை சரியாக செய்து முடிக்கவில்லை. பவுல் சொன்னது போல, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ரோமர் 12:1 வாசிச்சோம்னா என்ன செய்யறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தரித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் நம்ம உட்காந்து போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு நம்ம குடும்ப சுகம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. உள்ளான மனுஷன் மறுரூபமாக்கப்பட்டிருந்தால் அவனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய நடை வித்தியாசமாக இருக்கும். முதல் போதகர் சொன்னது போல, அவன் வேலை செய்கிற இடத்துல அவன் சாட்சி வித்தியாசமாக இருக்கும். அவன் பார்த்தாலே, அவன் நடந்தாலே, அவனோடு கூட இருந்தாலே மற்றவர்களுக்கு அக்கினி என்ன செய்யும், பச்சி பிடிக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளாக இல்லாததற்கு காரணம் தெரியுமா, நம்மளே நம்ம என்ன செய்ய முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். கையை தூக்க சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்லு, கண்டிப்பா எல்லாருமே கையை தூக்கும், நானும் தான் செய்வேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் என்ன ஆவியினால நடத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் சொல்ல மாட்டீங்களா, அதுதான் உண்மை. தேவனுடைய ஏன் நம் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஏன் கர்த்தருக்காய் நாம் அக்னியா எழும்ப முடியவில்லை, ஏன் உண்மையான தேவ பக்தி நம்மளுக்கு காணப்படவில்லை, ஏன் கர்த்தருக்காய் நாம் பிரகாசிக்க முடியவில்லை, ஏன் திரும்பி திரும்பி நாம் பாவத்துல விழுகிறோம், ஏன் திரும்பி 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 பின்மாற்றமான ஒரு ஜீவியம், ஏனென்றால் நாம் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் நிதானித்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு நிமிஷம் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு தேவனுடைய ஆவி நம்மில் நிரப்பப்படுமானால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய மாட்டோம், நம்மளால முடியாது. ஆனால் நமக்குள்ளா இருக்கிற தேவனுடைய ஆவி உதவி செய்வார். ஹல்லேலூயா! அந்த தேவனுடைய ஆவி நம்மை ஆட்கொள்ள நாம் இடம் தராத வரைக்கும் நம்ம நம்மளாவும் கட்டுப்படுத்த முடியாது, நம்மள மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. எவ்வளவுதான் போதகர் 2 மணி நேரம் ப்ரீச் பண்ணாலும் சரி, ராத்திரி ஃபுல்லா பண்ணாலும் சரி, உட்கார்ந்து பைபிளை படிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தேவனுடைய ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால், அசுத்த ஆவி நம்மை நடத்தும் என்றால் நம்மை நாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் முடிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வாசம் செய்யுமானால் அவனுக்குள்ள என்ன இருக்காது,
திரும்பி வாசிப்போமான வசனத்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவி நமக்கு இருக்காது. தேவனுடைய ஆவி நமக்குள்ளா இருக்குமானால் பயமுள்ள ஆவி நமக்கு இருக்காது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்க பயந்துட்டாங்களா? நெருப்பை பார்த்து பயந்தாங்களா? தீய பார்த்து பயந்தாங்களா? ராஜாவை பார்த்து பயந்தாங்களா? எதற்கும் நாம் பயப்பட மாட்டோம், எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட மாட்டோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளா இருக்குமானால் பயமுள்ள ஆவி நமக்குள்ளா இருக்காது. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, குடும்பத்தை குறித்து பயம் இருக்காது, பிள்ளைகளை குறித்து பயம் இருக்காது. ஆனால் அதற்கு பதிலாக என்ன இருக்கும்? தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்பட்டால் அவனுக்குள்ளா என்ன இருக்கும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இந்த ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பலம் என்றால் அநேக பலங்கள் இருக்கிறது, ஆனால் நான் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டது என்னன்னா பாவத்தை மேற்கொள்ளும் பலன். ஹல்லேலூயா! பாவத்தை ஜெயிக்கும் ஒரு பலன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் மேற்கொள்ளுகிறதான ஒரு பலன். அதற்கு அடுத்தது அன்பு, தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு என்ன என்றால், எனக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லிக் கொடுத்த பாடம் தெரியுமா? குற்றங்களை பார்க்காமல், மற்றவருடைய குறைகளை பார்க்காமல் அவர்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு அன்பு. மற்றவர்கள் தப்பிதங்களை பார்க்கும் பொழுது, சபையில சில குறைகளை பார்க்கும் பொழுது, மற்றவரிடத்துல குடும்பத்துல மற்ற குறைகளை பார்க்கும் பொழுது, கணவரிடத்துல மனைவியிடத்துல சிறிய சிறிய குறைகளை பார்க்கும் பொழுது, அதை பார்க்காமல் அதை மன்னித்து உண்மையாய் நேசிக்கிற தேவனுடைய ஒரு அன்பு. மூன்றாவது தெளிந்த புத்தி. ஒன்று பேதர் 5:8 என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். வாசிக்க வேண்டாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி, ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறார். அதனால என்ன வேணும்? தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னா ஒரு சிங்கத்தை இங்க அவுத்து விட்டோம்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? எப்படி உட்கார்ந்துருப்போமா? கூலா ஒரு சிங்கத்தை இங்க அவுத்து விட்டா எப்படி இருப்போம்? ஒருத்தர் கூட இந்த அறையில இருக்க மாட்டோம், அடுத்த நிமிஷம் ஓடி போயிருவோம். அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு நம்ம பயப்படுகிறோம். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கானா நம்ம ரொம்ப எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ரொம்ப கூலா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த சரீரம் அழிஞ்சு போயிருங்க. சிங்கம் சாப்பிட்டாலே இந்த சரீரம் அழிஞ்சு போயிரும். என்னைக்கு இருந்தாலும் இது அழிய போகுது, மண்ணுக்கு மண்ணாக போக போகிறது. ஆனால் உனக்குள்ளா இருக்கிற ஆத்துமாவை கெடுத்து போடுகிற பிசாசான உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனை பற்றி நம்மளுக்கு பயமே இல்லை. நம்ம சரீரத்தை கொல்ல வருகிற சிங்கம் வரும்போது ஓடுறோம், ஆனா ஆத்துமாவை கொல்ல வருகிற சத்ருவை பார்த்து பயப்படுறதே கிடையாது, சீரியஸ்னஸே கிடையாது. அதனாலதான் நம்ம இப்படி உட்கார்ந்துக்கிட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் நம்ம நினைச்சாலும், விழித்திருக்கணும் நினைச்சாலும் அநேக வேளைகளை நம்ம விழுந்துதான் போயிருவோம். ஏன் தெரியுமா? மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரால் உன் வாழ்க்கை நடத்தப்படுவானால், பரிசுத்த ஆவியானவரை உன் வாழ்க்கையை நடத்துவாரையானால் தெளிந்த புத்தி நமக்குள்ளா என்ன செய்யப்படும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா நாம் காணப்படும். யார் இடத்துல எப்படி பேசணும், யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக கூடாது, யார் இடத்துல எப்படி பழக வேண்டும் என்பதை ஆவியானவர் தெளிவாய் உன்னை நடத்துகிற தேவனாய் இருப்பார். தேவனுடைய ஆவி நமக்குள்ளா இருக்குமானால் பாவத்தை மேற்கொள்ளும் பலன் நமக்கு இருக்கும். உண்மையான தேவனுடைய அன்பு, அன்பு இருந்ததுன்னா எதுவுமே பெருசா தெரியாது, எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களா இருப்போம், வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், சுயம் செத்து போயிரும், கர்த்தருக்காக நம்ம வாழுவோம். மூன்றாவது தெளிந்த புத்தி. தேவனுடைய ஆவி நமக்குள்ளாய் காணப்படுமாயானால் என்னென்ன இருக்கும்? பலம், அன்பு, தெளிந்த புத்தி. என்ன பலம்? பாவத்தை மேற்கொள்ளும். பாவத்தை மேற்கொள்ளுகிறது என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய சொந்த பலத்தினால் மாறவே முடியாது. என்னால சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும், நம்மளோட சொந்த பலத்தினால முடியவே முடியாது. நம்ம சொந்த பலத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சாகுற வரைக்கும், பெட்டியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆவியானவர் வந்த ஒரு 2 நிமிஷம் தான். இந்த வாழ்க்கையில கிறிஸ்தவளாய் பிறந்து நான் வளர்ந்தாலும் என்னால ஜெபிக்கவே முடியாது. ஜெபிச்சா ஜெபிக்க ஜெபிக்க உட்காந்தா போர் அடிக்கும், பைபிள் எடுத்தா போர் அடிக்கும். ஏன் தெரியுமா?
தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையில வரும் பொழுது எப்ப இந்த வேதத்தை வாசிப்போம், எப்ப இந்த வேதத்தை வேதம் எனக்கு மகிழ்ச்சியாய் மன மகிழ்ச்சியாய் மாறினது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறதா பெரிய சாத்தியமாய் மாறியது, தேவனின் வாழ்க்கையை வித்தியாசமாய் மாற்றினார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். வசனம் ஜீவன் உள்ள வார்த்தைகள் கண்ணில் மூடுவோமா? இன்றைக்கு நம்பி தானே பார்ப்போம். எந்த ஒரு ஆவியினால நாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அசுத்த ஆவியுள்ள மனுஷன் அவனை அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் அன்பு சகோதரனே, உன்னை உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியலையா? இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறான், ஆனா திரும்பவும் அதை நான் செய்கிறேன். ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனா திரும்பவும் அநேக நேரத்தை வீணாக்குறனே ஒழிய என்னால ஜெபிக்க முடியல, ஆவியில ஜெபிக்க முடியல, வசனத்தின்படி வாழ முடியல. தெரிஞ்சிருந்தும் அறிந்திருந்தும் என்னால் அதன்படி வாழ முடியல. இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ முடியவில்லை. விழுந்து 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 போகிறேன். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான் எத்தனை வாட்டி விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வாழக்கூடிய Thank you, Jesus. Hallelujah. Yasa na hadar niya thoraba. Like ne re shele re niya thala thala. Shile ne re niya thala shandale. Minara ra ra sharara. Ori na hadar re niya thala. Mandar oru kada peso mandar re. Devuni aavi devuni oru aavi pasutta aavi aanu kada mandar re. Na manadai maru ruba phadte kada thaga nanchi. Mandar re. Raja oru aanalile. Mandar re devuni oru aanalile akini.
தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம். இங்கே அசைபாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மேலும் உடைய அசைபாடுகளை காண்பிட்டு அர்ப்பணிக்கிறோம். குழந்தைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினால நம்ம நடத்தப்பட வேண்டும். உதவி செய்திருந்தவாறு எந்த சத்துருகளை தொட முடியாது, எந்த சத்துருகளை நடத்த முடியாது. ஓ ஹல்லேலூயா! அந்த தேவியோட அசுத்தாவை நடத்தினது. ஆனா எங்களையோ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சபையை வழி நடத்துங்க, அந்த மக்களை நடத்துங்க, இந்த குடும்பங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கை அநேக அசுத்தாவிகளை துரத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாற்றினார்கள். அடிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றினார்கள். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை பகிர்ந்து கொண்ட மகனாவையும் கணவனையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும் இடத்தில்